அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா, புண்ணிய பலன்களை தரக்கூடிய மாத சிவராத்திரி விரதத்தை பற்றியும், அது மட்டும் இல்லாம நாளைய தினம் எப்படி சரியான முறையில நம்ம வீட்ல இருந்து மாத சிவராத்திரி விரதத்தை கடைபிடிக்கணும் அப்படிங்கறத பத்தியும் தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். சோ வீடியோவை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. இதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல் ஐகானையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ள போகலாம். சிவராத்திரி தினங்கள்ல உபவாசம் இருந்து சிவபெருமான சரியான முறையில வழிபாடு செய்தா ஈசன் நமக்கு நிச்சயமா அருள் புரிவார் அப்படிங்கிறது நம்மளுடைய ஆண்டோர்களுடைய கூற்றாகவே சொல்லப்படுதுங்க. பொதுவாவே சிவபெருமானுக்கு சிறப்பாக உள்ள நாட்கள் அப்படின்னா மூன்று நாட்களை சொல்லுவாங்க. அதுல இந்த சிவராத்திரி நாளும் ஒன்று. அதாவது சிவராத்திரி தினங்கள்ல சிவபெருமான வழிபாடு செய்தா மிகவும் சிறப்பு அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. நாளைய தினம் சிவன் கோவில்கள்ல சிறப்பு வழிபாடுகளும் நடத்தப்படும். ஆறு காலங்களுக்கும் அபிஷேகங்கள் பூஜைகள் போன்றவையெல்லாம் நாளைய தினம் சிவன் கோவில்கள்ல நடக்கும். நாளைய தினம் சிவபெருமான நினைத்து விரதம் இருந்து கோவில்ல நடக்கக்கூடிய ஆறு கால பூஜைகளையும் கலந்து அபிஷேக ஆராதனையுடன் சிவபெருமான தரிசிப்பது வாழ்க்கையில மிகவும் உன்னதமான பலன்களை பெற்றுத்தரும் அப்படின்னும் சொல்லுவாங்க. அதாவது வாழ்க்கையில மறுபடியும் பிறப்பே இல்லாத முக்தி அப்படிங்கிற உன்னத நிலையும் நமக்கு கிடைக்குமாம். சிவராத்திரியில யோக சிவராத்திரி, நித்திய சிவராத்திரி, பட்ச சிவராத்திரி, மகா சிவராத்திரி, மாத சிவராத்திரி என ஐந்து வகையான சிவராத்திரிகள் சொல்லப்படுவதுண்டு. அதுலயும் முக்கியமா இந்த மார்கழி மாதத்துல வந்திருக்கக்கூடிய இந்த மாத சிவராத்திரி அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பானதாகவே சொல்லப்படுதுங்க. சிவராத்திரி அப்படின்னா சிவனுக்கு உகந்த இரவு அப்படின்னு தான் பொருள். ஒவ்வொரு மாதமுமே தேய்பிறை சதுர்த்தசி இரவு மாத சிவராத்திரியாகவே போற்றப்படுது. அதற்கு ஒரு புராண கதையும் காரணமா சொல்லப்படுதுங்க. அதாவது பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் ஒரு முறை போர் உண்டானப்ப இருவருக்குமே சிவபெருமான் ஒரு போட்டிய வைத்திருக்காரு. யாரும் முதல்ல தன்னுடைய திருமுடியையும் பாதத்தையும் பார்க்கிறார்களோ அவர்களே உயர்ந்தவர் அப்படின்னு சிவபெருமான் சொன்னாராம். அதுல திருவடிய பிரம்மன் பார்த்ததா பொய் சொன்னதால ஈசன் கோபம் உற்று அண்ணாமலையில ஜோதி பிளம்பா அமர்ந்தாரு. இந்த மாதிரி ஜோதி பிளம்பாய் தோன்றி பிரம்மா விஷ்ணுக்களுடைய ஆணவம் அகற்றி மண்ணுயிர்களை மாபெரும் அழிவில் இருந்து காத்த அந்த இரவுதான் இந்த சிவராத்திரி நாளாகவே கொண்டாடப்படுதுங்க. அதுலயும் மாத சிவராத்திரி அப்படின்னா மாதந்தோறும் அமாவாசைக்கு முன்னாடி நாள் சதுர்த்தசி திதியில வரக்கூடிய ரொம்பவே சிறப்பு வாய்ந்த நாளாகவே போற்றப்படுது. இந்த நாள்ல எல்லா சிவ ஆலயங்கள்லயுமே ஈசனுக்கு சிறப்பு அபிஷேகங்களும் ஆராதனைகளும் நடைபெறும். பொதுவா சிவராத்திரியானது ஐந்து வகையா சொல்லப்படுதுங்க. அதுல முக்கியமானதா மகா சிவராத்திரிய சொல்லுவாங்க. மாசி மாத தேய்பிறை சதுர்த்தசி நாள்தான் மகா சிவராத்திரியா சொல்லப்படுது. இந்த சிவராத்திரிக்கு வருஷ சிவராத்திரி அப்படிங்கிற இன்னொரு பெயருமே இருக்கு. அடுத்ததா யோக சிவராத்திரி. திங்கக்கிழமை அன்னைக்கு சூரிய உதயம் முதல் இரவு முழுவதும், அதாவது பகல் இரவு சேர்ந்த 60 நாளிகையும் 24 மணி நேரமும் அமாவாசை இருந்தா அது யோக சிவராத்திரி அப்படிங்கிற பெயராலேயே அழைக்கப்படுமாம். அடுத்ததால் நித்திய சிவராத்திரி. வருடத்துடைய 12 மாதங்களையுமே வரக்கூடிய தேய்பிறை வளர்ப்பிறைகளின் சதுர்த்தசி திதி இடம்பெறக்கூடிய 24 நாட்களுமே நித்திய சிவராத்திரியா சொல்லப்படுதுங்க. அடுத்ததா பட்ச சிவராத்திரி. தை மாதம் தேய்பிறை பிரதமை அன்னைக்கு தொடங்கி 13 நாட்கள் தினந்தோறும் முறைப்படி ஒரு வேளை மட்டும் உணவு உண்டு 14 நாளான சதுர்த்தசி அன்னைக்கு முறைப்படி விரதம் இருப்பதுதான் பட்ச சிவராத்திரி அப்படின்னும் சொல்லப்படுது. அடுத்ததா மாத சிவராத்திரி. மாதந்தோறும் அமாவாசைக்கு முன்னாடி நாள் சதுர்த்தசி திதியில வரக்கூடிய சிவராத்திரி தான் மாத சிவராத்திரியா சொல்லப்படுதுங்க. அதாவது சிவராத்திரி தினத்துல சிவபெருமான கோவில்ல போய் வழிபாடு செய்தா வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா துன்பங்களுமே நம்மள விட்டு நீங்கும் அப்படின்னும் சொல்லுவாங்க. பொதுவா சிவராத்திரி அப்படிங்கிறது தேய்பிறையுடைய 14வது நாள் அனுஷ்டிக்க கூடிய ஒரு விரதமா சொல்லப்படுதுங்க. அது ஏன் சிவராத்திரிய தேய்பிறையுடைய 14வது நாள் அனுஷ்டிக்கின்றாங்க அப்படிங்கிற கேள்வியும் நம்மளுடைய மனதில எழலாம்.
மனித மனம் ஒரு நிலைப்பட தியானம் கண்டிப்பா அவசியம். அலைப்பாயும் மனதை சிவத்தின் மீது வைத்து எங்கும் போகாமல் இந்த நாள்ல கட்டி போட வேண்டும். அப்படி கட்டி போட்டாலும் அமாவாசைக்கு முந்தைய நாள் சந்திரனுடைய சிறு கீற்று போல மனதின் ஏதோ ஒரு மூலையில முந்தைய ஆசை எண்ணங்களின் சிறு வடிவம் புதைந்துதான் இருக்கும். அதையும் ஒழித்தாதான் நம்ம பிறவியில இருந்து விடுபட்டு சிவனை அடைய முடியும். அதற்காக சிவனை வழிபடும் நாளே சிவராத்திரி அப்படின்றது சொல்லப்படுதுங்க. இந்த தத்துவத்தை உணர்த்ததான் சிவன லிங்க வடிவத்திலையும் படைத்திருக்காங்க நம்மளுடைய முன்னோர்கள். பொதுவா சிவராத்திரி அன்னைக்கு சிவன் கோவில்ல இறைவனுக்கு 4 ஜாம பூஜைகள் செய்யப்படும். ஒவ்வொரு ஜாமத்தின் போதும் அபிஷேக ஆராதனைகள் செய்யப்படுவது வழக்கம். அதாவது நம்ம சிவராத்திரி தினத்தன்னைக்கு சில விஷயங்களை செய்யக்கூடாது அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அதுல முக்கியமான ஒண்ணுதான் கோவில்ல தானம் செய்யறது. பொதுவா நம்ம சிவன் கோவிலுக்கு போனா அங்க இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு தானம் கொடுக்கக்கூடிய வழக்கத்தையும் வைத்திருப்போம். ஆனா முக்கியமா இந்த சிவராத்திரி நாள்ல கோவில்ல கண்டிப்பா தானம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நாளுக்கு சிவராத்திரி அப்படிங்கிற பெயர் வர காரணம் அம்பாள் தான் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது பிரளய காலத்தின் போது பிரம்மனும் அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட அனைத்து ஜீவராசிகளும் அழிந்துவிட்ட நிலையில இரவு பொழுதுல அம்பிகை உமாதேவி பரமேஸ்வரரை நினைத்து பூஜை செய்தாங்களாம். 4 ஜாமங்கள்லையுமே இரவு முழுவதும் ஆகம விதிப்படி ஈஸ்வரனை அர்ச்சனை செய்திருக்காங்க. பூஜையுடைய முடிவுல அம்பிகை ஈஸ்வரனை வணங்கி, அடியேன் தங்களை பூஜித்த இந்த இரவை தேவர்களும் மனிதர்களும் தங்கள் திருநாமத்திலேயே, அதாவது சிவராத்திரி அப்படிங்கிற பெயரிலேயே கொண்டாட வேண்டும் அப்படின்னும் பார்வதி தேவி சிவபெருமான் கிட்ட வேண்டியிருக்காங்க. சிவராத்திரி அன்னைக்கு சூரியன் மறைந்தது முதல் மறுநாள் காலை சூரியன் உதயமாகும் வரை சிவனை பூஜை செய்வது வழக்கம். அதாவது சிவனை பூஜை செய்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு எல்லா விதமான பாக்கியங்களையும் தந்து முடிவில் மோட்சத்தையும் கொடுக்க வேண்டும். இப்படி அன்னையானவள் பார்வதி தேவி சிவபெருமான் கிட்ட வேண்டிக் கொண்டாங்க. சிவபெருமானும் பார்வதி தேவி கேட்ட அந்த வரத்தையே அப்படியே அருள் புரிந்தாரு. இதனாலதான் இந்த இரவு சிவராத்திரி அப்படிங்கிற பெயரால வழங்கப்பட்டு எல்லாராலையுமே கொண்டாடப்படுது. பகல் பொழுது பரமேஸ்வரனுக்கும் இரவு பொழுது அம்பிகையான உமாதேவிக்கும் உரியது அப்படிங்கிறது நியமம். பொதுவா சிவன் அப்படிங்கிற சொல்லுக்கு மங்களம் இன்பம் அப்படிங்கிற பொருளும் இருக்குங்க. இதனால சிவராத்திரி ஒளிமயமான இரவு, இன்பம் தருகின்ற இரவு அப்படின்னே அழைக்கப்படுது. சிவராத்திரி அன்னைக்கு விரதம் இருந்து கண் விழித்து சிவ பூஜை செய்யணும். தூய ஆடைகளை அணிந்து கொண்டு திருநீரு பூசிக்கொண்டு சிவனை தியானம் செய்யறது நல்லது. அது மட்டும் இல்லாம சிவனுக்கு உரிய மந்திரங்களை சொல்லியும் வழிபாடு செய்யலாம். சிவராத்திரி விரதம் இருந்து நமசிவாயா என்ற மந்திரத்தை இரவு முழுவதும் உச்சரித்தா மகத்தான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. வாழ்க்கையில செல்வம் வெற்றி ஆகியவற்றை பெற விரும்புறவங்க அவசியமா இந்த சிவராத்திரி வழிபாடுகள் இருக்க வேண்டும். சிவ ஆலயத்துல பலி பீடத்துக்கு அருகலதான் நமஸ்கரிக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம 3, 4, 7, 9 என்ற எண்ணிக்கையில தான் ஏதாவது ஒரு எண்ணிக்கையில நமஸ்காரம் மேற்கொள்ளலாம். கோவில்ல வடது புறம் கிழக்கு புறம் கால் நீட்ட கூடாது. ஆண்கள் கோவில்கள்ல அஷ்டாங்க நமஸ்காரத்தையும் பெண்கள் பஞ்சாங்க நமஸ்காரத்தையும் சிவ ஆலயங்கள்ல செய்ய வேண்டும். கிழக்கு நோக்கிய சன்னதியா இருந்தா பலிபீடத்துக்கு தென்கிழக்கு மூலையில தான் தலை வைத்து வழிபாடு செய்யணும். அதே தெற்கு மேற்கு நோக்கிய சன்னதிகள்ல பலிபீடத்துக்கு தென்மேற்கு மூலையில தலை வைத்து வழிபாடு செய்யலாம். வடக்கு நோக்கி சன்னதியா இருந்தா பலிபீடத்துக்கு வடமேற்கு மூலையில தலை வைத்து வழிபாடு செய்யணும். சூரிய கிரகணத்தின் போதும் பொங்கல் தினத்தன்னைக்கும் மேற்கே கால் நீட்டி சிவன் கோவில்கள்ல வழிபாடு செய்யக்கூடாது. சிவ ஆலயத்துக்குள்ள எப்போதும் திரியாங்க நமஸ்காரம், அதாவது இரு கரங்களையும் சிரமேல் குவித்து செய்ய வேண்டும். அது மட்டும் இல்லாம அபிஷேக காலத்துல பிரதட்சணம் செய்யக்கூடாது. கொடிமரத்தையும் சேர்த்து பிரதட்சணம் செய்யணும். ஆலயத்தை விட்டு வெளியே வரும்போது கொடிமரத்துக்கு பக்கத்துல கண்டிப்பா வணங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சிவன் கோவில்ல பிரதட்சணத்தின் போது தலை பூமியை நோக்கி குனிந்திருக்க வேண்டும். நிலம் அதிர நடக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாம கண்டிப்பா பிரதட்சணம் செய்யறப்ப பிறரோட பேசிக்கொண்டு பிரதட்சணம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க.
என்ன நண்பர்களே, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல நாளைய தினமான மாத சிவராத்திரி நாளை எப்படி சிவபெருமான வழிபாடு செய்யணும் அப்படிங்கறத பத்தி பார்த்திருப்போம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தது அப்படினா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. கீழ இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறதையும் மறக்காம பதிவிடுங்க. நன்றி நண்பர்களே.